Hi friends, this is Ramya here. Welcome back to my channel. நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி காட்ட போகிறேன் உங்ககிட்ட. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ இது வந்து ஒரு பொடி, ஒரு ஸ்பைஸ் மாதிரி. அது வந்து எங்கள் அம்மா சாம்பார், ரசம், கறி, கூட்டு எதில் வேணாலும் போடுவாங்க. அது ஒரு மேஜிக் பவுடர் மாதிரி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 வர்லி மஞ்சள், வெந்தயம், கடுகு. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து பொடிச்சிட்ருக்கேன். இந்த வர்லி மஞ்சளை தான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக பொடிச்சுக்க போகிறேன். பொடிச்சுட்டு நம்ம அதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் ரொம்ப ஃபைனாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக மட்டும் பொடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் டைம் ஆகும்ல கலர் மாறுறதுக்கு, அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வந்து இது பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாய் சூடாகிடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வெந்தயத்தை போடுங்க. ஏன்னா கடுகு வந்து சீக்கிரமாக வெடிச்சிடும், அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும், அண்ட் அந்த ஸ்மெல். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடுகை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பக்கத்துலேயே இருந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம கடுகையும் போட்டுட்டோம். கடுகு முடிஞ்சிருச்சு, இப்போ நான் மஞ்சளையும் போட்டுட்டேன். மஞ்சள் வந்து சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இது மூணுத்தையும் போட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக இல்லை, பட் கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி வந்து நீங்கள் 1 to 1.5 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 1-1.5 months வரைக்கும் அது நல்லாயிருக்கும். இது நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைக் எந்த கறி பண்ணாலும், எந்த கூட்டு பண்ணாலும், சாம்பார், ரசம், பொங்கல், அந்த மாதிரி எந்த பொடி எந்த டிஷ்ஷில் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், ப்ளஸ் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வந்து அது ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த பொடியை வந்து 1 week கூட பண்ணி வச்சுக்கலாம். இதோட குவான்டிட்டி நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து 1 cup வெந்தயம்க்கு 1/2 cup கடுகு, 4 வரளி மஞ்சள். இப்போ வந்து நான் சைடில் ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல். ஸோ நான் ரைஸ் யூஸ்வலி நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம். நான் வந்து வடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து நான் ரைஸை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைஸ் தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ நான் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்சமாக ஒரு ட்ராப் வந்து நெய் போடுவேன் அதில். ஸோ ஸ்டிக்கியாக இல்லாமல் ரைஸ் நல்லா வெந்து வரதுக்காக. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நான் முன்னாடி இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இது ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சிப்பேன், ஆனால் இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் ரைஸு. அப்புறம் இங்கே வந்து இப்போ மோரை வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 spoon ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய், வேப்பம்பூ, இது எல்லாத்தையும் போடணும் அதில். ஸோ இப்போ நான் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது சுண்டக்காய், அப்புறம் மணத்தக்காளி வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்பம்பூ ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் இப்போ வேப்பம்பூவும் ஆட் பண்ணிட்டேன். வேப்பம்பூ சீக்கிரமாக பொரிஞ்சிடும் அந்த எண்ணெயில். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து ரைஸ் சூடான ரைஸ் கூட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அண்ட் ரொம்பவே ஹெல்தி. இல்லை வேப்பம்பூ, சுண்டக்காய் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி. இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்தி இது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ரைஸை வடிச்சுக்கிறேன் சைட் பை சைட். ரைஸ் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு தான் வடிப்பேன், ஸோ தட் அது கொட்டாமல் ஈஸியாக வந்து வடிக்க இதாகிடும்.
அண்ட் அந்த கஞ்சி வந்து நான் கொட்ட மாட்டேன். ஸோ நான் அதை வந்து ஒரு ரெசிப்பியில் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து அந்த கஞ்சியை தனியாக எடுக்கிறேன். இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சோம்ல, வேப்பம்பூ, சுண்டைக்காய், மணத்தக்காளி எல்லாம், அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் மோர் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ரொம்ப திக்காக எடுத்திருக்கேன், அதனால தான் பக்கத்தில் தண்ணி வச்சுட்ருக்கேன் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, அவ்வளோதான் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். ஸோ நான் அந்த ஒரு கப் மோரியும் அதில் விட்டுட்டேன். நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன், ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா டைல்யூட் ஆகி கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது இல்லைனா ரொம்ப திக்காகிடும். ஏன்னா நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகிடும், ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அதனால் அதை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த லம்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும். அந்த லம்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும், இல்லைனா அந்த லம்ப் போகாது. ஸோ இப்போ பாருங்கள், நல்ல தின் ஆகிடுச்சது. அதில் வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு மஞ்சப்பொடி அந்த இதில் பிடிக்கும். சில பேர் மஞ்சப்பொடி ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அதில் லம்ஸ் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்டிர் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வாட்டர் விட்டு அதை டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் வந்து அதில் ஆட் பண்ணோம், அவ்வளோதான் இந்த ரெசிபி ரெடி. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் இதுக்கு வத்தல் வடாமல் ஏதாவது தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் வந்து மோர் மிளகாய் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன் அங்கே. அந்த எண்ணெயில் வந்து இப்போ 2 மோர் மிளகாய் போட்டுட்டு அந்த மோர் இதில் வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது இன்னுமே டேஸ்ட்டு. ஏன்னா மோர் மிளகாவோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இது அவ்வளோதான் ரெடி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாதத்தை வடித்தோம்ல, அந்த கஞ்சி அந்த சாஸ்பேனில் விட்டுட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் சைடில். அந்த எண்ணெயில் இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன். நான் என்னெல்லாம் தாளிக்கிறேன்னு பாருங்கள். அதில் வந்து கடுகு, ஜீரகம், ஓமம், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு தாளிக்க போகிறேன். எங்கள் அம்மா வந்து இதில் சுக்கு பொடியும் கசூரி மெத்தியும் போடுவாங்க, ஏன்னா அது ரெண்டுமே வயிற்றுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கசூரி மெத்தி வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் சுக்கு கண்டிப்பாக போடுங்க, பிகாஸ் அதோடய டேஸ்ட் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் வந்து இப்போ நான் எல்லாத்தையும் தாளித்து அந்த கஞ்சியில் போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி இது தான். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கஞ்சி நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்தி அண்ட் ரொம்பவே ஈஸி. ஸோ இது நம்ம ஒரு காஃபி மக்கில் விட்டுட்டு குடித்தா இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர் அண்ட் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் கறி பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த அயன் ஸ்கில்லட் பேன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காய் கறிக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயை வந்து நான் மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப முஷி ஆகிடும், எனக்கு அப்படி பிடிக்காது. ப்ளஸ் இந்த ஊரில் மெல்பர்னில் கிடைக்கிற கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஹார்ட் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. பட் நம்ம மூடி போட்டு வந்தோன்னா ரொம்பவே முஷி ஆகிடும். ஸோ நான் வந்து இப்படி ஓப்பன் பேனில் தான் வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்தோடனே நான் அந்த கத்திரிக்காயை போட போகிறேன். எனக்கு கத்திரிக்காய் வந்து அந்த சங்க்ஸாக கட் பண்ணுறதோட இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள், கடுகு வெடிச்சிருது. ஸோ இப்போ வந்து அதில் வந்து அந்த கத்திரிக்காயை போட போகிறேன்.
இந்த மாதிரி ஒரு ப்ராட் பேனில் பண்ணால் கத்திரிக்காய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வேகும். கத்திரிக்காய் மட்டும் இல்லை, எந்த கறியாக இருந்தாலும் அது வந்து இதில் போட்டு வதக்கினா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் நல்லா வதங்கும். தனித்தனியாக வதக்கலாம். நம்ம ரொம்ப குட்டி இதாக எடுத்துக்கிட்டோம்னா அது சீக்கிரமாக வதங்காது, லைக் வேகாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராட் பேனில் வந்து வதக்குவேன் யூஸ்வலாக. ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி. நான் காரப்பொடி வந்து ஹாஃப் சில்லி பவுடரும் ஹாஃப் காஷ்மீரி சில்லியும் போடுவேன். ஸோ தட் கலர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கு. ஸோ இப்போ நான் அதான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கத்திரிக்காவை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயில் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையல், ரொம்ப சிம்பிள். அந்த மோர் ரெசிபி வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த அயன் ஸ்கில்லெட்டில் வதக்கிறதுனால அந்த கத்திரிக்காயோட கலர் மாறவே மாறாது, அட் த சேம் டைம் அது நல்லா வதங்கிடும். இல்லை யூஸ்வலாக நம்ம வந்து நான்ஸ்டிக்லலாம் பண்ணோம்னா கத்திரிக்காய் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி அயன் ஸ்கில்லெட்டில் பண்ணால் உங்களோட கத்திரிக்காயோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும், அட் த சேம் டைம் அது குக்கும் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ண போகிறேன், சில்லி பவுடர். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து கொஞ்சம் காரமாக பண்ணுவேன், நான் கத்திரிக்காய் பிகாஸ் அந்த மோர் ரெசிபியோடு இந்த மாதிரி காரமாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காரப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன், ஏன்னா அந்த கலருக்காக அண்ட் நம் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ மஞ்சப்பொடி ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன் இதில், பிகாஸ் தண்ணி விட்டோன்னா அது வந்து ரொம்ப முஷி ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா அது நல்லா குக்காகிறதுக்கு வந்து கீழே வந்து அந்த ரோஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பேர்ன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வதக்கினீங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும் அண்ட் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுது, நல்லா வெந்து வந்துடுது. அட் த சேம் டைம் அது வந்து அதோடய கலர் மாறவே இல்லை, அந்த கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இப்படி குக் ஆனோடனே நான் வந்து எங்கள் அம்மாவோட ஒரு மேஜிக் பொடி வச்சுருக்கேன், அந்த பொடியோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கீழே வேறு ஒரு ரெசிபி சேனல் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த பொடி வந்து அதுவும் அப்படி தான் ஒரு மேஜிக் பொடி மாதிரி, அது எல்லா கறியிலையும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பொடி தான் அது. ஸோ இந்த பொடியை நான் வந்து ஜஸ்ட் மேலே தூவி விட போகிறேன். இந்த பொடி வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் மாதிரி. ஸோ அதனால் இந்த பொடியை ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது ரெடி டு சர்வ். அவ்வளோதான், இந்த கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட சிம்பிளான சமையல். இந்த மாதிரி கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், நீட்டு நீட்டமாக கட் பண்ணி இந்த சங்க்ஸாக கட் பண்ணுறதோட இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் சரி அதோட இது அந்த கறியோட லுக்கும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட எம்மியாக இருக்கும். இந்த மோர் ரெசிபியோடு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல், வத்தக்குழம்பு. இது எங்கள் அம்மா பண்ணது, ஸோ அதனால தான் நான் ஷூட் பண்ணல. இந்த கீரை வந்து பசங்களுக்காக பண்ணது, கத்திரிக்காய் கறி, அந்த மோர் ரெசிபி அண்ட் சாதம். சாதம் பார்க்கலாம் இப்போது எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. நான் வந்து இந்த கிளிப்போடே வச்சுருவேன், ஸோ தட் அந்த சூடு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ நம்ம சாப்பிடும் போது சாதம் சூடாக இருக்கும், நம்ம திருப்பியும் ரீஹீட் பண்ண வேண்டாம். அதனால்தான் நான் அந்த கிளிப்போடே மூடி வச்சுருவேன், ஸோ தட் அந்த ஆவி வெளியில் போகாது.
அண்ட் எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கர்ட். ஸோ அவ்வளோதான் என்னோட சமையல் ரெடி. அண்ட் நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி என்னோடய மார்னிங் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னோடய கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய குக்கிங். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.